ஹலோ கைஸ், இதெல்லாம் கேமிங் அண்ட் ஃபைனலி செயின்சாமேன் நான் வந்துட்டேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கொடுத்த செயின்சாமேனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தான்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். வந்த உடனே அலுசில் சதற விடுற மாதிரி டிராகன் பால், அட்டாக் ஆன் டைட்டன், ஒன் பீஸ் இந்த மாதிரியான அனிமேக்களை தொடர்ந்து செயின்சாமேனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலோட சர்வரை வந்து பார்த்தீங்கன்னா சதற விட்டுருச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா அஃப்கோர்ஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் அப்புறம் வந்துட்டு அட்டாக் ஆன் டைட்டன் டீமன் ஸ்லேயர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின்சாமேன் வந்து இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் இதெல்லாமே எதிர்பார்த்த ஒரு சம்பவம் தான். ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட லீக் பண்ணுற நிறைய விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் யா, இப்போ வந்து எப்படி எபிசோடு வந்துருச்சு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்லேயும் நம்பர் ஒன்னாக இருக்குது. நேற்று ப்ளீச் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செயின்சாமேன் இருக்குது. அண்ட் மை எனிமிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ்த் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்சாமேன் வந்துச்சு. இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு வந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே தூங்கி எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீச் அண்ட் செயின்சாமேனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தாருமாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தனிமையோட ஓப்பனிங் விஷுவல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதை நான் ரிவ்யூ அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்ல, இதில் வந்து எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த எபிசோட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வரதுக்கு முன்னாடி இந்த அனிமையோட ஓப்பனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் லூப்பில் பார்த்துட்டு இருந்தது அது ஒன்று தான். மியூசிக் ஓரளவுக்கு லைக் நல்லா இருந்துச்சு, எங்கேஜிங் இருந்துச்சு. பட் விஷுவல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மாப்பா வந்து அனிமேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல மாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பா பண்ணதுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா செயின்சாமேன் இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்கில் என்னென்ன ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன ஈஸ்டர் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின்சாமேன் தான். அஃப்கோர்ஸ் நம்ம டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓப்பனிங்கில் வந்துட்டு பறந்து பறந்து அடிப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் விட்டு பில்டிங் தாவித்தா அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற ஸ்லேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சிஎஸ்எம்னா உங்களுக்கே தெரியும், செயின்சாமேன் தான். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வருது, எல்லாமே வந்துட்டு மூவியோட ரெஃபரன்சஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பிக் லவ் ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு மூவி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் சீன் ஒன்று வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஞ்சி பவுலிங் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே இந்த சீனை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமேனு சொல்லிட்டு எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டராக நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த சீன் வந்து பிக் லவ் ஸ்கில் அதை எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சீனை மட்டும் எடுக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் மார்க்க வரும். பட் ஆனால் இதை தவிர நிறைய மூவிஸோட ரெஃபரன்ஸ் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லேட்டரான வந்து நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் இன் ஹாலிவுட். இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராட் பீட் அண்ட் டி கேப்ரியோ ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி அண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போகிற முன்னாடி சீக்வன்ஸ் அப்படியே அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாதிரி வந்து ரெசம்பிளன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஞ்சிக்கும் நம்ம கடனாடுவருக்கும் ஒரு ஃபைட் வரும் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸில். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா சடகோ வர்சஸ் கயாக்கோ அப்படின்ற ஒரு மூவியோட ரெஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு ஹாரர் ஃபிலிம் பேய் படம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் சிங்க் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வழக்கம் போல் நம்ம பல்ப் ஃபிக்ஷன் ரெஃபரன்ஸு. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சு விட்டுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இவாஞ்சலியன் ரெஃபரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின்சாமேன் அவேக்கனார சீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இவாஞ்சலியனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து மிக்ஸ் அப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்கும்போதே அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சீனுக்கு இந்த சீனுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இவாஞ்சலியன் சீனை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வந்துருமா செயின்சாமேன் இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்டாக் ஆஃப் த கில்லர் டொமேட்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு பழைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சீன் வரும். அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வர் டாக்ஸ் அப்படின்ற மூவியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கானிக்கான ஒரு ஃப்ரேம் ஒரு கிளிக் இருக்கும். அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது வந்து ஃபேன் ஆர்ட்டால் யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு சீனே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஓப்பனிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதை ரெசம்பிள் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் லுக் அப் அப்படின்ற ஒரு மூவிலேருந்தும் ஜேக்கப்ஸ் லேடர் அப்படின்ற மூவிலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு சீன் இருக்கும். அண்ட் அதில் வந்து டெஞ்சி சாக்கார மாதிரியான ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் லுக் அப்லேருந்தும் ஜேக்கப்ஸ் லேடர் அப்படின்ற ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் டோலேருந்து ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட் ஃபைட் கிளப். ஆல் டைம் உங்களோட தான் தெரியல, பட் எனக்கு ஃபைட் கிளப் ரொம்பவே பிடிக்கும். ஃபைட் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு போகல சம்பவம் பண்ணல உருட்டி விடுவாங்களே அந்த மாதிரியான பாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் அடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அனிமையோட ஓப்பனிங்கில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் காமிச்சதுக்கப்புறம் பவுலிங் போடும்போது வந்துட்டு நம்ம பவரை காமிப்பாங்க. பவர் வந்து பார்த்தீங்கன்னா பிகினியில் இருப்பாங்க. பவரை காமிச்சோடனே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டோட டிசைனை நல்லா பார்த்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தோர் லவ் அண்ட் தண்டர் அந்த மூவியோட ஒரு ஃபான் டெக்ஸ்ட் ஒரு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபோ என்ன அப்படின்னா இந்த மூவியோட டேரக்டரான டைகா வைட்டிட்டி அப்படின்றவரோட பெரிய ஃபேனாக நம்ம டட்சுகி ஃபுஜி மோட்டோ. அஃப்கோர்ஸ் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல வந்துட்டு ஒரு சில நம்ம வந்து ரெஃபரன்ஸஸ் ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு போக போகிறோம். ஸோ இந்த குட் பை ஹெரீ அப்படின்ற ஒரு மாங்கை வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டேன். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டட்சுகி ஃபுஜிமோட பண்ண மாங்கா தான். ரீட் பண்ணாதவங்க ரீட் பண்ணுங்கள். இந்த வருஷத்துலேயும் நீங்கள் ரீட் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் ஷாட் மாங்காஸாக இருக்கும்.
அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் அப்படின்றதே வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் சீன் தான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் சீனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமியோட ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் நடந்து போகிற மாதிரி ஒரு பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரிலேட் பண்ணி ரெசனன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் நம்ம மக்கி அண்ட் மக்கிமா ரெண்டு பேருமே நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் என்னன்னா மக்கிமா ஆனால் மக்கியை விட ரொம்ப கொஞ்சம் மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அண்ட் அதில் வந்து அக்கி ஓரளவுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்பாரு. மக்கிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஃபேர் பியாண்ட் என்னென்னா தெரியுதோ அதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு பிக்சரை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த பிக்சரோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரிலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மக்கிமா அண்ட் இஞ்சி இவங்க ரெண்டு பேர் வசதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு இந்த சீரிஸ் வந்து தான் போகுது அப்படின்றனால இந்த ஓப்பனிங் சீனில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு க்ளோஸராக இருக்கிறப்போ, அதாவது நம்ம டெஞ்சி வந்து மடியில் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சியோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் அது என்னன்னா வீனஸ் ஃப்ளைட் ட்ராப். வீனஸ் ஃப்ளைட் ட்ராப்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது நிறைய கார்ட்டூனில் பார்த்துருப்பீங்க. பூச்சி பக்கத்தில் அந்த செடிக்கிட்ட வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கச்சக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் ஃப்ளைட் ட்ராப். அண்ட் அது எதுக்கு டெஞ்சியோட பாடி சுற்றி சரண்டாது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குறியீடு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சயின்ஸ் கிளாஸ்க்குள்ளே போன மாதிரியே இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து நம்ம மக்கிமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நத்தை ஒரு ஸ்னேல் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்னேலை வந்து நம்ம டெஞ்சியோட வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். இது எதுக்கடா வச்சிருக்காங்க, விஷுவல்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதனால வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷுவல்ஸ் கிடையாது. இந்த ஸ்னேல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஸ்னேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒன்று. அண்ட் இந்த ஸ்னேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராசிட்டை சாப்பிட்ட உடனே அந்த பேராசிட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்னெயிலோட பாடியை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடும். அதாவது அதோட கண் பாடி ஆல் ஓவர் அது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த பேராசிட் உள்ளே போயிருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் அதோட ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஜாம்பி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கி விட்டுரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டேரெக்டாக போய் சன்லைட்டோட எக்ஸ்போசர் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேராசிட் அந்த ஸ்னேலை கண்ட்ரோல் பண்ணதுக்கு எதுக்கும் ஸ்னேல் வந்து பார்த்தீங்கன்னா சம ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா மூவார அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்னேல் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் எக்ஸ்போசர் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக பேர்ட்ஸ் பார்க்கும். பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய உணவே. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேராசிட் ஒரு பெரிய ஐசன் லெவலுக்கு ஒரு பிளானை போடுது. அண்ட் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஸ்னேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் பார்த்தோன்னே அது கண்டிப்பாக சாப்பிட தான் போகுது. ஸோ சாப்பிட்டோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே அந்த பேர்டோட ஒரு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் லேட்டராக அந்த ஒரு பேர்டோட எச்சமாக வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ரொடியூஸ் ஆன அண்ட் நிறைய எக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேராசிட்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளாகவே இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேல் வந்து இந்த பேராசிட் சாப்பிட போகுது. அதுக்கப்புறம் அந்த பேராசிட் இந்த ஸ்னேலோட பாடியை கண்ட்ரோல் பண்ண போகுது. அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நம்ம பேர்ட் கிட்ட விட போகுது, பேர்ட் சாப்பிட போகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ண போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு இந்த ஸ்னேலை வந்து இந்த அனிமே எபிசோடில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ChainsawMan மாங்கா ரீட் பண்ணவங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும். அண்ட் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்மையான ஒரு குறியீடு அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் அட்டாக் ஆன் டைட்டன் எடுத்துட்டீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டனோட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அட்டாக் ஆன் டைட்டன் மாங்கா ரீட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் அதாவது அட்டாக் ஆன் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் போயிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தனியாக வீடியோ பண்ணலாம் நினச்சேன். பட் விடுங்க, அடுத்த சீசன் ஃபைனல் சீசன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அனுப்பினா போகிறேன். இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ChainsawMan-ஓட ஓப்பனிங்கில் வந்த எல்லா ரெஃபரன்சஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ். கடைசியாக இந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்துட்டு ChainsawMan கேரக்டர்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு சீன் வரும். ChainsawMan பொறுத்தளவுக்கு தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற மாதிரியான நிறைய சீன்ஸ்லாம் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டட்சுக்கு ஃபுஜிமோட வச்சிருப்பாரு. பிகாஸ் அவருக்கு மூவிஸ் நிறையா பிடிக்கும். குட் பை ஹெரீல மூவிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கதை. ஃபயர் பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் இஸ் லைக் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாங்கல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரெஃபரன்சஸ் அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை வந்து பார்த்தீங்கன்னா ChainsawMan கேரக்டர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த அனிமி ஓப்பனிங்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே இன்னொரு வாட்டி போய் பாருங்க, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷிங்காக நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த எபிசோட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டெஞ்சி எப்படி ChainsawMan மாறினார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்ஜின் தான். நம்ம ஆல்ரெடி மாங்கா பிரிட்டோன்லேயே அதை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் டெஞ்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழையாக இருப்பார். ஒருத்தர் ஒரு அக்குசாக்கு வந்து பார்த்தோன்னா கடன்பட்டிருப்பார். பிகாஸ் அவரோட அப்பா வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கடன்லாம் வாங்கிட்டு இறந்து போயிருப்பார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா டெஞ்சி வந்து ஒரு டெவில் ஹண்ட்ராக வந்து பார்த்தோன்னா இருப்பார். ஏன்னா அவர் கூட வந்து பார்த்தோன்னா பொச்சிட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டெவில் ஹண்ட்ரா இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் என்னன்னா அதில் வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்குசா சொல்கிற டெவில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கிற மாதிரியான நிறைய சீக்வன்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் உடனே நம்ம மாங்கலை பார்த்து அந்த டொமேட்டோ டெவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி வந்து கொள்கிறாரு. அதுக்கேற்ற
மாதிரியான காசும் அதிகமாக கிடைக்கிது. பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா கடன் அடிக்க வேண்டியது அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றனால அதெல்லாம் கூட்டி கழிச்சு இசி கோட்டெல்லாம் போட்டு பார்க்கும்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ இருக்கப்போ என்னோடய கண்ணை விற்றேன், கிட்னியை விற்றேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு பால்ஸில் ஒரு பாலை விற்றேன், இத்தனை விற்று என்னோடய கடன் அடிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பொசிட்டாட் வந்து பண்ணால் புலம்பிகிட்டே போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சீனும் வரும். அண்ட் அந்த சீன் வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஞ்சி வந்துட்டு நடந்து போயிட்டுருப்பாரு. அந்த யக்குசாவோட டிரைவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து இந்த சிகரெட்டை சாப்பிடு, நீ சாப்பிட்டனா உனக்கு வந்து 100 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவான். நம்ம டெஞ்சிக்கு அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் தேவை அப்படின்னோடனே வந்துட்டு அவனும் வந்து பார்த்தினா அந்த 100 ரூபாய்க்காண்டி அந்த சிகரெட்லாம் முழுங்கிடுச்ச கண்ட கண்ட நாய்கிட்டலாம் வந்து பார்த்தினா இப்படிலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து டெஞ்சியோட ஒரு டார்க் சைடு, அவரோட ஒரு ஆர்ஜினை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக பொச்சிட்டாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது சாகுறதுக்குள்ளே ஒரு பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் போகணும், அவள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பிரெட் மட்டும்தான். சொன்னால் நம்ம கடைசி வரைக்குமே பிரெட்டு சாப்பிடக்கூடாது, பிரெட்டு கூட ஜாமியாக தொட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் ரொம்ப பாவப்பட்ட நிலைமையில ரொம்ப பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ தான் ஒரு நாள் அந்த யக்குசா தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம டெஞ்சியை கூப்பிட்டு வேர் ஹவுஸ் போவார். வேர் ஹவுஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த வேர் ஹவுஸ் கூட்டு போயிட்டு ஏதோ டெவில அண்டிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி கூப்பிட்டு போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி கொண்டு எப்படி எதுக்கு இந்த வேர் ஹவுஸ் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெவில்ஸுமே இருக்காது. ஸோ அப்போ தான் இந்த யக்குசா என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்படி நீ வந்துட்டு டெவில் ஹண்ட்ரா என் கூட வந்து காசுக்கு வேலை செய்யோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா நான் வந்து டெவில் ஹண்ட்ரஸ் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நீ டெவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பொஜிட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரே ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குறாங்க. அடி வாங்குறதுக்கு எதுக்கும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி டெவில் வந்து காமிக்கிறாங்க. ஜாம்பி டெவலில் அந்த யக்குசா மட்டுமே இல்லை, அவங்களோட அடியாளுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாம்பியாக மாதிரி இருப்பானுங்க. இந்த இடத்துல டெஞ்சி டெவில் ஹண்டர் அப்படின்றனால டெவில்ஸ்க்கு வந்து டெவில் ஹண்டர்ஸ் தான் எதிரி அப்படின்றனால இங்கே வந்து டெவில் ஹண்டர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி கொடுத்துருக்கேன் பிளான் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி சா மாதிரி நம்ம டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஒரு குப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. இங்கே குப்பையில் போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சீன் நடக்கும் ஃப்ளாஷ்பேக்கில். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொஜிட்டோட ஒன்று வந்து சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக பொஜிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப கோஜிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. போக்கிமானில் வந்துட்டு பிகேச்சு எப்படி எப்படி ஒரு பெட் மாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயின்சாமனுக்கு பொச்சிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ தான் வந்து பொச்சிட்டோட நம்ம டெஞ்சி இந்த மாதிரி நான் சாகிற வரைக்கும் இந்த மாதிரி டெவல்ஸை கொண்டுட்டு தான் நான் வந்து இருக்க போகிறேன் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் அப்படி சொல்லும்போது தான் வந்துட்டு லைக் இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் செத்துட்டாங்கன்னா டெவல்ஸோட பாடி வந்து டெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட பாடி டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீ என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருந்துக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், பட் நீ செத்துட்டேனா நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் நான் செத்து போயிட்டேன்னா என்னோட பாடி வந்து நீ டேக் ஓவர் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு எங்கேயாவது ஓடி போயிரு, ஏன்னா இங்கே நான் இருந்தேனா நீ என்னோட பாடியில் இருப்பேன். ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்தோன்னா காசு கேட்டு வருவானுங்க. அஃப்கோர்ஸ் அப்படி இருக்கப்போ இந்த இடத்த விட்டு நீ வந்து கிளம்பி வேறு எங்கேயாவது புழைச்சிக்கோ, நீ என்னென்ன நினைக்கிறியோ நீ எப்படிலாம் வாழணும் நினைக்கிறியோ நீ போய் அப்படி போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி வந்து முன்னாடி சொல்லி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொச்சிட்ட கேட்டுரு அப்படின்றனா பொச்சிட்ட என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு டெஞ்சியோட பாடியிலேருந்து பிளட் எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், அவனோட வாயிலேருந்து ஒழுகிற பிளட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நம்ம பொச்சிட்டோட வாயில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெஞ்சி அண்ட் பொச்சிட்டா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிருக்கப்போ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பொச்சிட்டாக்கு வந்து காயம் பட்டிருக்கும். ஸோ அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்காண்டி நீ வந்து என்னோட பிளட்டை சாப்பிடு, நீ என்னோட பிளட்டை சாப்பிட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஹியூமன் பிளட்ஸ் வந்து டெவல் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹீல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தோன்னோட பிளட்டை கொடுப்பாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, ஸோ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முடிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொஜிட்டிவ் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி வந்து நான் கூட இருந்தது அப்படின்றது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நீ வந்துட்டு என்கிட்ட நிறைய சொல்கிற விஷயங்கள் உன்னோட ட்ரீம்ஸை பற்றி நீ பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த இடத்துல நான் வந்து உனக்கு என்னோட ஹார்ட்டே கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லி வச்சிருந்த ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை மாற்றணும், நீ உனோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி சாதிச்சு காட்டுற அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எனக்கு செஞ்சு காமி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொச்சிட்டா சொல்லி நம்ம டெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரீஜெனரேட் ஆகிட்டு அந்த குப்பையிலேருந்து எந்திரிச்சு பார்ப்பாரு பாருங்க. பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பொச்சிட்டா இருக்காது. அண்ட் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடியில் வந்து பொச்சிட்டாவோட அந்த ஒரு காட் இருக்கும்ல அது இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுவார். இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற டெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இவன் நான் உசுரோட இருக்கான் அவன் வெட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக வந்து விழுவானுங்க. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடை வந்து நம்ம டெஞ்சி புல் பண்ணி எடுத்தவனே வந்துட்டு வா அசுரா வா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயின்சாமலாக மாறுறாரு. இந்த சீன் வந்து அனிமேல் ஆக்சுவலாக சிஜியில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நினச்சேன். 2D வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டெஞ்சி வந்து செயின்சாமனாக மாறினார்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா ரீட் பண்ணும்போதே அந்த செயின்சா சவுண்ட் எஃபெக்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறது வந்துட்டு பயங்கரமாக சிங்க் ஆச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி வந்து சண்டை போகிற சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல அவருமே இப்போ தான் ஜாமி டேபிள் அடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஏற்கனவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப மோசமான வாழ்க்கை தான், எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டாக வாழ்மோ அப்படின்ற ஆசைலாம் கிடையாது, சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொச்சிட்டா இந்த வாழ்க்கையை திரும்பி கொடுத்துருக்கு, அதற்கான காரணம் அப்படின்றதே கனவு தான். ஸோ அதனால் அந்த கனவு அழிக்கலாம்னு சொல்லிட்டு வந்த நாயை உன்னை வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமி டேபிளை வந்துட்டு கதற கதற ரத்தம் திருக்கி திருக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு வச்சு செய்வார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் வயலன்ஸு சென்சார்ஷிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது கிடையாது. அன்சென்சார்டோட இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். செயின்ஸாமேனுக்கு ஸ்டுடியோ மப்பா செய்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வான்டேஜாக ஒரு நல்ல விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேக்ஸ் ரீச் ஆக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஸ்ட்ரைப் பண்ணிட்டு செயின்ஸாமேன் மட்டும் இருக்காப்பில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி மக்கீமோட என்ட்ரி வேறு ஸ்கோருவாங்க. அண்ட் அப்போ வந்து மக்கீம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த வேலை யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம செயின்ஸாமேனை பார்க்குறாங்க. மக்கீமா அண்ட் நம்ம டெஞ்சி ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட்அப் இங்கே தான் வந்து நடக்குது. நம்ம டெஞ்சியை பார்த்தோன்னே இந்த இடத்துல மக்கீமாவும் உன்னை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும், உன்னை பார்த்தா டெவில் மாதிரியும் தெரில அண்ட் அதே மாதிரி ஹியூமன் மாதிரியும் தெரில அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி என்னை வந்து நான் கீழே விட போகிறேன், என்னை வந்து ஹக் மட்டும் பண்ணிக்க அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மக்கீமா வந்து நம்ம டெஞ்சிக்கு வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹக் கொடுக்குறாங்க. ஹக் பண்ணதுக்கு எதுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி வந்துட்டு அப்படியே ஹியூமனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி மாறுறாரு. ஹியூமனை மாறினோடனே நம்ம மக்கீமாவும் இந்த மாதிரி ரைட்டு நீ அப்போ டெவில் கிடையாது நீ ஒரு ஹியூமன் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. மக்கீமாவும் இந்த மாதிரி நான் வந்து பப்ளிக் சேஃப்டியில் வந்து ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு டெவில் ஹண்டர் தான், இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஜாம்பி டெவில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனால் நான் வரதுக்கு முன்னாடி நீ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். இப்போதைக்கு உனக்கு வந்து இந்த இடத்துல ரெண்டே ஆப்ஷன் தான், இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ டெவிலாக இருக்க அப்படின்ற காரணத்தில் நான் வந்து உனக்கு கொல்லவா, இல்லைனா நீ வந்து ஹியூமனாக இருக்க அப்படின்ற ஒரு காரணத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை என் கூட எடுத்துகிட்டு போவா, நீ வந்து என் கூட வேலை செய்யறியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நான் உன்னை நீ என் கூட இருக்கு அப்படின்றனால ஒன்றியில் நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. சாப்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வேலை வேலை கிடச்சிடும், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இவ்வளோ சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஏன்னா அவர் இது வரைக்கும் சாப்பிட்டது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் பிரெட்டு தான், அதில் ஜாமு கூட கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அவங்க பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு அடிக்கிட்டே போவாங்க நம்ம மக்கீமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சியும் நம்ம மக்கீமாட சொல்கிறதோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ ஐயா அப்படியே மாங்கால் இருக்க விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய அனிமேஸ் பார்த்துட்டு போகல, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மாசாக இருக்க போது. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ போட்டு விடுங்க. பிகாஸ் ChainsawMan ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இந்த அனிமே கடையை தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். பிகாஸ் நானுமே அதுக்கான வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸாக தட்டி விடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் பிரேக் டவுன் வரும். இப்போதைக்கு 12 எபிசோட்ஸ் தான். ஸோ 12 எபிசோட நம்ம 12 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ லைக் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நாங்கள் ஒரு தேசத்திற்கு டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.